இல்ல அது அது அந்த நான் வந்து இந்த டப்பாங்குத்து படம் அதனால வந்து இத பத்தி நம்ம வந்து பெருசா பேச மாட்டோம் ஏனா எல்லாமே டபுள் மீனிங்ல இருக்கு இது வந்து ஓபனா வந்து அவர் பேசிருக்கிறது வந்துட்டு இப்ப வந்து ரொம்ப எதிர்ப்பு சொல்றாங்க அது வந்து தப்புன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது ஓகே தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா அவர் அரசியலுக்கு வராருன்னு சொல்ற டைம்ல மொத்தத்துல எதிர்ப்பு சொல்றது வந்து அந்த படத்துல வந்திருக்கு அதை பற்றிய கருத்து இப்ப நான் சொல்ல விரும்பல காரணம் அது இன்னொரு படம் நான் வந்திருக்கிறது டப்பாங்குத்துங்கிற படம் அதனால அந்த படத்தை மட்டும் பொதுவாக சொல்லலை வரக்கூடிய தமிழ் திரைப்படங்கள் வடசென்னை ஆகட்டும் இப்போ நிறைய திரைப்படங்கள் ஆபாச வார்த்தைகள் வந்து இடம்பெற்றிருக்கு ஆபாச வார்த்தைகள் அவரை மட்டும் டார்கெட் பண்ணி அதாவது அபூர்வ ராகங்கள் படத்தில் அபூர்வ ராகங்கள் படத்தில் தொடங்கி இது மாதிரிலாம் நடந்திருக்கு அபூர்வ ராகங்களில் வந்து கமலஹாசன் மேலே ஒரு காரில் சேர் அடிச்சிருவாங்க அப்போ கூட தேவடியா பசங்கன்ற வார்த்தையை சொல்லுவார் அப்போருந்தே தொடங்கிடுச்சு இது மாதிரி அதனால் கிராமிய படங்கள் மற்றும் இந்த வட சென்னை போன்ற படங்கள்லாம் அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தி இது பண்ணியிருக்காங்க அதனால் நிறைய படங்களில் இதுக்கு நம்ம முன்னுதாரணம் சொல்லலாம் இருந்தாலும் இப்போ ஒரு பாப்புலர் ஒரு ஹீரோ வந்து அதை சொன்னது வந்து எல்லாருக்கும் ஒரு நெருடலை உண்டாக்கியிருக்கோம் இருந்தாலும் அந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து காரணம் ஒரு சின்ன குழந்தைகள் உட்பட அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க பெண் ரசிகர்கள் இருக்காங்க அதனால் அந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அது நான் அதை பற்றி நான் இல்லை அதை நான் சொல்ல விரும்பலை அது இந்த இந்த படத்தோட இருக்கு இது என்ன நலுங்கு பாட்டு திருமண பாட்டு எல்லா பாட்டு வகைகளையும் அதில் கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு நல்ல முயற்சி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை திரைப்படத்தில் ஒரு புதிய முயற்சி அதாவது தெருக்கூத்து கலைஞர்கள் அவங்கனால ஒரு மாதிரி ஒரு மக்களால் ஒரு தரம் தாழ்ந்து நினைக்கப்பட்ட ஒரு கலைஞர்களை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் அவங்க எவ்வளோ தூரம் மக்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்தி நல்ல சிந்தனை மிகுந்த கருத்துக்களையெல்லாம் அவங்களுடைய இதில் நடனத்திலையும் பாட்டிலையும் சொன்னாங்க அப்படிங்கிறத மிக சிறப்பாக அந்த டப்பாங்குத்து படம் செயல்படுத்தியிருக்கு அந்த முயற்சியை எடுத்த இதனுடைய தயாரிப்பாளர் ராம்ஜி ஜெகநாதன் அவர்களுக்கும் அந்த டைரக்டர் முத்து வீரா அப்புறம் கதை வசனம் எழுதிய குணசேகரன் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அம்சம் ஒரு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு சகோதரியை நம்ம தெருக்கூத்து நடனத்தை ஆட வைத்து ஒரு பெரிய சிறப்பு செய்திருக்காங்க அதே மாதிரி நாட்டுப்புற பாடல்களில் இருக்கக்கூடிய எல்லா வகைகளையும் மக்களுக்கு